தமிழ்நாட்டில் தீப்பெட்டி தொழில் பாதிக்கப்படுவதால் சிகரெட் லைட்டர் இறக்குமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தீப்பெட்டி தொழில் தமிழ்நாட்டின் தென்பகுதியில் வேலைவாய்ப்பிற்கான முக்கிய ஆதாரமாக விளங்குவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் தீப்பெட்டி ஏற்றுமதி மூலம் சுமார் நானூறு கோடி ரூபாய் அந்நிய செலவானி வருவாய் ஈட்டப்படுவதாக தெரிவித்தார் இந்த தொழில் தற்போது மிகவும் இக்கட்டான சூழல் இருப்பதாகவும் சீனா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்களின் வரவால் தீப்பெட்டி தொழிலில் உள்நாட்டு சந்தை வாய்ப்பு வேகமாக குறைந்து வருவதாகவும் கூறினார் வெளிநாட்டு சிகரெட் லைட்டர்கள் தொடர்ந்து சந்தையை கைப்பற்றினால் தீப்பெட்டி உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டுள்ள ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடும் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இந்த விஷயத்தில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்களின் இறக்குமதியை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்